பார்த்தாலும் இப்படி குடிச்சிட்டு வந்து இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கானே. ஐயா, என்ன தப்பா நினைச்சாலும் நான் சொல்லித்தர வேண்டிய நிலையில இருக்கேன். உங்க பையன் ஒரு நல்ல ஐயப்ப பக்தன். அவரை மாலை போடாத நாள்ல இப்படி மாத்தினதே உங்க நடவடிக்கை தான். தாய் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. பங்களாவில வாழ வேண்டிய தாய் குடிசை வீட்டுல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்களேங்கிற எண்ணம் தலை தூக்கும் போதுதான் அவர் இப்படி சத்தம் போட்டுட்டு போறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாயா, கொஞ்ச நாளாவே தப்பு செஞ்சிட்டோங்கிற உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. நீ உடனே போய் நம்ம வக்கீல நாளை காலையில நான் வர சொன்னேன்னு சொல்லு. இந்த சொத்து பூரா வாசு பேருக்கு எழுதி வச்சுட்டு கிராமத்துல இருக்கிற பூர்வீக வீட்டுக்கு போய் நான் செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமாயா, நீ உடனே போயிட்டு வா. சரிங்க ஐயா, இந்த வர. சபாஷ், பாத்தியாக்கா, கிழவன் போக்கு கொஞ்ச நாளாவே சரியில்லை. அவன் நம்ம வாழ்க்கைக்கு குடிபுரிச்சிருவான்னு சொன்னல, பாத்துக்கோ. ஏயா, இத்தனை நாள் புத்தி கெட்டு போய் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தோம்னு நினைச்சியா? சுய சம்பாத்தியமா சேர்த்து வச்சிரு ஒருத்தனை பார்த்து எங்க அக்காவ அவனோட கோத்து சொர்க்கத்தையே அனுபவிக்கலாம் திட்டம் போட்டுதாயா? ஒண்ண புடிச்சோம் மரியாதையா? ரெண்டு பேரும் வெளியே போங்க. வெளியே போக போறது நாங்க இல்ல, நீதான். ரெடி சொல்ல. அக்கா, இவனை வெளியே அனுப்புனா நிலைமை என்னாகன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டிய. இவனை நான் எங்க அனுப்புறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். டேய், உங்க ரெண்டு பேரும் எங்க அனுப்பணும் நான் தீர்மானம் பண்ணிட்டேன்டா. தோ வரேன். டேய், ஏடா கதவ சாத்துற? கதவ திறடா, கதவ திறடானோ. டேய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன்டா. அந்த ஃபோன்ல யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? டேய், இவனை சாகடிச்சாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். இப்பவே கொண்டுட்டா அவன் மகன் கசாப்பு கடை கத்தி எடுத்து வந்து நம்மளை கொத்து கறி பண்ணிடுவான். எனக்கு இருக்கிற அறிவால இவன் பையனோட அறிவாளாலேயே இவனுக்கு சாவுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பனை கொன்னுட்டான்னு சொத்துக்கு சொந்தக்காரனையே சட்டம் தூக்கல தொங்கப்பட்டுடும். ஏன்னா அவன் தான் இவனை வெட்டிடுவா விட்டுடுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியறானே. அப்புறம் என்ன மிச்சம் இருக்கிறது? இவனோட பொண்டாட்டி இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் அதுவும் போயிடும். எப்படி ஐடியா? எப்படியாவது என் மகனை நான் காப்பாத்தணும். ஐயோ, அவனை தூக்கில போட்டுடுவாங்களே. நிரபராதியாச்சு, என் மகனை நான் காப்பாத்தணுமே. என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? பேப்பர் கிடைச்சது, பேனை கிடைக்கலையே, நான் என்ன செய்வேன்? ஐயப்பா, என் மகன் உன் பக்தராஜையா, அவனை நீதாயா எப்படியாவது காப்பாத்தணும், எப்படியாவது காப்பாத்தணும். ஐயப்பா, ஐயப்பா, ஐயப்பா. சாமியே சரணமையா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. கடைசி நேரத்துல நான் சுயநினைவோட கொடுக்கிற மரண வாக்கு மூலம் என் மகன் என்ன கொல்லல, அவன் அவன் நம்புற ஐயப்ப காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில தான் இந்த கேசட்ல பதிவு பண்ண